வணக்கம் நண்பர்களை ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின் நுகர்வோர் எண் ஆதார் எண் இணைப்பு தமிழக அரசு ஒப்புதல் தர மறுப்பது ஏன் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தங்கள் பெயரில் எத்தனை வீடுகள் வைத்துள்ளனர் என்ற விவரம் தெரிந்துவிடும் என்பதால் தான் மின் நுகர்வோர் என்னுடன் ஆதார் இணைக்கும் பணிக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிக்காமல் தாமதம் செய்வதாக தெரிய வந்துள்ளது தமிழக மின் வாரியம் பதினோரு லட்சம் குடிசை வீடுகளுக்கு முழுவதும் இரண்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடி வீடுகளுக்கு நூறு யூனிட் வரை இலவசமாகவும் ஐநூறு யூனிட் வரை மானிய விலையிலும் மின்சாரம் வழங்குகிறது இந்த சலுகை ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எம்எல்ஏக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் அதிகாரிகள் ஊழியர்கள் தொழிலதிபர்கள் ஏழைகள் என பார பாரபட்சமின்றி அனைவருக்கும் கிடைக்கிறது மின்வாரியத்தின் கடன் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ள நிலையில் கடும் நிதி நெருக்கடியில் உள்ளது இதற்கு அதிக அளவில் மின் கொள்முதல் செய்யப்படுவது முக்கியமான ஒரு காரணமாக இருந்தாலும் இலவச மின்சாரமும் ஒரு காரணமாக இருக்கிறது சிலர் இலவசம் மற்றும் மானியச் சலுகைகளுக்குள் மின் கட்டணம் வருவதற்காக ஒரே வீட்டில் விதிகளை மீறி அதிக தளங்களை எழுப்பி ஒரே பெயரில் பல மின் இணைப்புகளை பெற்றுள்ளனர் இதற்கு சில பொறியாளர்களும் உடந்தை இதனால் மின் வாரியத்திற்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இது தவிர வீட்டு உரிமையாளர்கள் வாடகை வாடகைதாரர்களிடம் இலவச மின்சாரத்திற்கு ஒரு யூனிட்டிற்கு பத்து ரூபாய்க்கு மேல் கட்டணம் வசூலிக்கின்றன மத்திய அரசு சமையல் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் வழங்கியது போதும் வழங்கிய போது ஒரே நபர் பல பெயரில் சிலிண்டர் இணைப்பு பெற்றிருந்தனர் அவர்கள் மானிய விலையில் சிலிண்டர்களை வாங்கி ஹோட்டல் போன்றவற்றில் அதிக விலைக்கு விற்று பணம் சம்பாதித்தனர் இதை தடுக்க நேரடி மானிய திட்டம் அமல்படுத்தி கேஸ் இணைப்பு எண் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு மானியத் தொகை வாடிக்கையாளரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது இதனால் ஒரே பெயரில் பல கேஸ் இணைப்பு பெற்றிருந்து பெற்றிருந்தது ரத்து செய்யப்பட்டதால் மத்திய அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு மிச்சமானது மிச்சமான தொகையில் சிலிண்டர் இணைப்பு இல்லாத ஏழைகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டது மத்திய அரசு மானிய மானிய திட்டங்களில் முறைகேட்டை தடுக்க பயனாளர்களின் ஆதார் எண்ணை திட்டங்களுடன் இணைக்குமாறு மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து தமிழக அரசு ஒரே நபர் வெவ்வேறு முகவரியில் பல ரேஷன் கார்டுகள் பெற்று மானிய விலையில் ரேஷன் பொருட்களை வாங்கி கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்க ஆதார் எண்ணுடன் கூடிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்குகிறது அதனைத் தொடர்ந்து மானிய திட்டங்களுக்கான செலவில் முதலிடத்தில் உள்ள இலவச மின்சாரம் வழங்குவதில் முறைகேட்டை தடுக்க மின் நுகர்வோரின் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க மின்வாரியம் முடிவு செய்தது இதனால் ஒரே பெயரில் பல மின் இணைப்புகள் பெற்றிருப்பதை கண்டுபிடித்து ஒரே பெயரில் உள்ள ஒரு இணைப்பிற்கு மட்டும் சலுகை வழங்கப்படும் இலவச மற்றும் மானிய மின்சாரத்திற்காக ஆண்டுக்கு செலவிடப்படும் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் பெரும் தொகை மிச்சமாகும் எனவே மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் இணைக்கும் பணியை மேற்கொள்ள தமிழக அரசிடம் நடப்பாண்டு துவக்கத்தில் மின்வாரியம் அனுமதி கோரியது இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை இதற்கு என்ன காரணம் என்ற விவரம் தற்போது வெளியாகியுள்ளது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தங்களின் பெயரிலும் குடும்பத்தாரின் பெயரிலும் பல்வேறு இடங்களில் வீடுகளை கட்டியுள்ளனர் ஆதார் எண்ணுடன் மின் நுகர்வோர் என்னை இணைக்கும் பட்சத்தில் அவர்களின் பெயரில் எத்தனை வீடுகள் உள்ளன என்ற விவரம் துல்லியமாக தெரிந்துவிடும் இதனால் தான் மின் இணைப்புடன் ஆதார் இணைப்புக்கு அரசு ஒப்புதல் தராமல் தாமதம் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது நன்றியண்பர்களை வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்